ஹாய் மை டே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த அவர் இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நீங்கள் இசேவை ஃப்ரான்சைஸ் ஐடி வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். லாகின் பண்ணும்போது ஏன் பயோமெட்ரிக் வந்து எனபிள் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. பயோமெட்ரிக் இப்போதைக்குன்னு கொஞ்சம் 1 மந்த் வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. தமிழ்நாடு இ கவர்னன் ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன காரணத்தினால வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, இது எப்போ வந்து எனபிள் ஆகும், அது வரைக்கும் பயோமெட்ரிக் வந்து தேவையில்லையா, பயோமெட்ரிக் வந்து இப்போவே வாங்கணுமா, சம்திங் நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது. அந்த டவுட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ண போகிறேன். என்ன காரணத்தினால இப்போதைக்குன்னு வந்து பயோமெட்ரிக் வந்து எனபிள் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்கன்பா. நம்ம சேனலேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கண்டிப்பாக இசேவை ஃப்ரான்சைஸ் ஐடி வச்சுருக்கோங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வந்து வந்திருக்கும். இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த மெசேஜை பார்த்துட்டு சில பேருக்கு வந்து ஒரு சில சம் டவுட்ஸ் வந்து இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்கிறேன். மாநில அரசால் சிறப்பு கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா தொடங்கப்பட்ட உள்ளதால் கணக்கெடுப்பிற்கு பயோமெட்ரிக் கருவி வந்து தேவைப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு வருஷமே வந்து பீப்புளை வந்து கணக்கெடுப்பாங்க, எவ்வளோ மக்கள் தொகை வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்து கணக்கெடுப்பாங்க. அதை கணக்கு எடுக்கிறதுக்கு பயோமெட்ரிக் டிவைஸ் வந்து தேவைப்படுது. அப்போ கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து அவ்வளோ பயோமெட்ரிக் டிவைஸ் வந்து கிடையவே கிடையாது. அது வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். அந்த பயோமெட்ரிக் வந்து கவர்மெண்ட் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால இந்த இசேவையில் மோஸ்ட்லி வந்து நம்மக்கிட்ட வந்து கண்டிப்பாக பயோமெட்ரிக் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அப்போது கவர்மெண்ட்டோட டார்கெட் என்ன அப்படின்னா, அவங்க 50,000 இசேவையை வந்து ஐடி வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களோட டார்கெட்டு. இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 30,000 மேற்பட்ட இசேவை ஐடி வந்து தமிழ்நாட்டில் வந்தாச்சு. அப்போது 30,000 பயோமெட்ரிக் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இசேவையில் வச்சுருக்கக்கூடியவங்க எல்லாருக்கிட்டையுமே பயோமெட்ரிக் அப்படிங்கிறது ஒன்று வந்து இருக்கும். அந்த 30,000 பயோமெட்ரிக்கையும் அவங்க வந்து ரெண்டுக்கு வந்து வாங்குறாங்க. இந்த காரணத்தினால தான் உங்களுடைய ஃப்ரான்சைஸ் ஐடியில் லாகின் பண்ணும்போது பயோமெட்ரிக் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தையும் அவங்க வந்து எனபிள் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இன்னும் கொண்டு வரல. அப்போ கடைசி வரைக்கும் கொண்டு வரவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆகஸ்ட் 20 வரை உங்களுடைய ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பு, முகாம் நடைபெறும் காலத்தில் இசேவை வலைதளத்தில் பயோமெட்ரிக் கருவி இல்லாமல் உள்நுழையும் வசதி செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இதுதான் உங்களுக்கான ஒரு நியூஸ். இப்போது உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ப்ரோ என்னுடைய ஷாப்பில் வந்து பயோமெட்ரிக் அப்படிங்கிறது வந்து இருக்குது, இதை நான் எங்கே போய்ட்டு கொடுக்கணும், யார் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. நீங்களாக போய்ட்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து கிடையாது. உங்களை யாராவது காண்டாக்ட் பண்ணாங்க, டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரோ இல்லை மற்றபடி டிஎன்இஜி ஹெல்ப் டெஸ்க்கோ உங்களுக்கு ஏதாச்சும் வந்து காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு சின்ன நேம் ஒரு பேப்பரில் வந்து உங்கள் பேரும் உங்கள் காண்டாக்ட் நம்பர் ரெண்டையுமே வந்து எழுதி உங்களுடைய பயோமெட்ரிக் டிவைஸில் சைடில் ஒட்டி மேலே வந்து இது என்ன சொல்கிறது டேப் செல்லோ டேப் வந்து ஒட்டிக்கோங்க. அப்போனா மட்டும்தான் உங்களோட டிவைஸ் வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா மாறி வந்துடும். ஏன்னா நிறைய பேர் இப்போ புதுசாக வந்து பயோமெட்ரிக் அப்படிங்கிறது வாங்கி வச்சுருப்போம். சில பேர் பழசை வந்து எழுத்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது கொடுத்துருவாங்க. அப்படிங்கிறதுனால உங்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்கோங்க, ரெடியாக வச்சுக்கோங்க. கேட்டாங்க அப்படின்னா மட்டும் கொடுங்க, கேட்கல அப்படின்னா தயவுசெய்து கொடுக்க வேண்டாம். நீங்களாக வாலண்டியராக வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி எந்த விஷயமே வந்து நியூஸ் வந்து வரலை. இது இந்த ஒரு மெத்தட் இந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் பயோமெட்ரிக் அப்படிங்கிறத வந்து சிஸ்டத்தை வந்து இன்னும் வந்து எனபிள் பண்ணாமல் வச்சுருக்காங்க. நீங்கள் டேரெக்டாகவே உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வந்து இப்போதைக்கு நீங்கள் கரெக்டாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் 20 வரைக்கும் இந்த ஒரு சிஸ்டம் வந்து எனபிளில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து லாகின் பண்ணணும் அப்படின்னா, யார் பேரில் இசேவை ஐடி வாங்கினீங்களோ அவங்களுடைய பயோமெட்ரிக் ஆதார் பேஸ் பண்ணி தான் வந்து வரும். ஆதார் கார்டு நம்பர் நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்த உடனே ஆதாருடைய டேட்டா பேஸ் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும் இல்லையா. அதே மாதிரி உங்களுடைய பயோமெட்ரிக் இருந்தால் தான் நீங்கள் லாகினே பண்ண முடியும். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அப்புறம் என்னுடைய ஒய்ஃப் பேரில் வந்து நான் அந்த ஐடி வந்து வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் இந்த முழுக்க முழுக்க என்னுடைய ஷாப்பில் வந்து நான் மட்டும்தான் இருப்பேன், என்னோடய ஒய்ஃப் வந்து வெளியூரில் இருக்காங்க, அவங்க வந்து வர முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க, அந்த நேரத்தில் பயோமெட்ரிக் வச்சு எப்படி வந்து லாகின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேறு வழியே கிடையாது. யார் பேரில் ஐடி வாங்கினீங்களோ அவங்க பயோமெட்ரிக் இருந்தால் மட்டும்தான் இது ஃப்ரான்சைஸ் ஐடிக்கு உள்ளே வந்து போக முடியும். அப்படிங்கிறதுனால அப்ளை பண்ணும்போதே நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக ரெடியாக வந்து நான் இது ஆஃபீஸில் இந்த ஷாப்பில் யார் வந்து இருக்காங்களோ அவங்க பேரில் வாங்குறது நல்லது. ஒய்ஃப் பேரில் வாங்குகிறேன், நம்ம சிஸ்டர் பேரில் வாங்குகிறேன், பிரதர் பேரில் வாங்குகிறேன்ட்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வேலையும் அலைச்சலும் ரொம்ப கொஞ்சம் அதிகமாகிக்கும், உங்களுக்கு டென்ஷன் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய நடக்கும். அப்படிங்கிறதுனால இப்போவே கொஞ்சம் சுதாரித்து ஐடி வாங்குறவங்க அகைன் வந்து மேபி உங்களுக்கு ஒய்ஃப் வந்து வர முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பேரில் ஒரு ஐடி வாங்குங்க. ஆனால் வந்து அமௌண்ட் மறுபடியும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து கிடையவே கிடையாது. சரிங்களா, கட் பண்ணிடுவாங்க. அந்த அதிலே உங்களுக்கு இசேவை ஐடி வாங்கி அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெசிப்ட் வருது இல்லையா, அதிலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க குறிப்புன்னு சொல்லிட்டு.
எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த அமௌண்ட்டை நாங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, சரிங்களா? அது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து கிராமத்து சைடில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து 3000 ரூபாயும் நகரப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து 6000 ரூபாயும் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து வச்சுட்டாங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மேபி உங்களுக்கு வந்து இந்த நான் சொன்ன இந்த சம் எரர் வருது, பை ஒய்ஃப் பேரில் தான் ஐடி வாங்கிட்டேன், அதை பயோமெட்ரிக் வந்து வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அகைன் வந்து ஐடி வாங்கிக்கோங்க. அதை காரணத்தை கொண்டு வந்து எடிட்டோ கரெக்ஷனோ வந்து ஆதார் வந்து பண்ண முடியாது, ஏன்னா ஆதார் நம்பர் மட்டும் பிளர் பண்ணி வச்சுருப்பாங்க, ஆதாரை வந்து எடிட்டோ கரெக்ஷனோ பண்ண முடியாது. ஒன் டைம் நீங்கள் ஐடி போடுறீங்க அப்படின்னா அதை வந்து எடிட்டோ கரெக்ஷனும் பண்ண முடியாது. மற்றபடி உங்கள் ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், உங்களுடைய பேர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிற முடியும், சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு ஃபர்தராக இ சேவை சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், எம்ப்ளாய்மெண்ட் சாரி ஆன்லைன் டிஸ்கஷன் குரூப்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஃபர்தராக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இதில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கிற முடியும். இதில் வந்து ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கக்கூடிய ஆன்லைன் ஷாப் வச்சுருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த குரூப்பில் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான விஷயத்த அவங்களுக்கு டவுட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க. நாமளுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து ஷேர் பண்ணுவோம். உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் சந்திப்போம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.